ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ஹவுஸ் வந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், அந்த மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 700 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸுக்கு நம்ம இதில் வந்து நமக்கு வந்து 2 BHK வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 2 BHK, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் வந்து இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹவுஸுக்கு சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 400 மூட்டை வாங்க வேண்டியது இருக்கும். ஒரு மூட்டை வந்து 350 ரூபாய்னு கணக்கு போட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு 140,000 ரூபாய் வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலோட ப்ரைஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 டன் வந்து வாங்க வேண்டியது வரும். ஸோ 4 டன்னுங்கிறப்போ நமக்கு ஒரு டன் வந்து 75,000 ரூபாய்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரூபா வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா 4 டன்னுங்கிறது 3 டன் ஆகலாம், இல்லை 5 டன் ஆகலாம். நம்ம யூஸ் பண்ணுற குவாலிட்டி அண்டு வந்து நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ 2 மாடி ஒரு 3 மாடி கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து ஸ்டீலை வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தாக போட வேண்டியது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம் சாண்டு. ஸோ எம் சாண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரிவர்ஸ் சாண்ட் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே எம் சாண்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எம் சாண்டு வந்து 14 யூனிட் வந்து தேவைப்படும். ஸோ எல்லாமே யூனிட் கணக்கில் தான் பேசுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு 3500 ஒரு யூனிட்னு கணக்கு போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு 49,000 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது வந்து பிளாஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பி சாண்டு யூஸ் பண்ணுறோம். ஒரு சில பேர் எம் சாண்டே வந்து பிளாஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து பி சாண்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 யூனிட் வந்து தேவைப்படும். ஸோ எம் சாண்டோட பி சாண்டு வந்து ரேட் அதிகம். ஸோ இது வந்து 4,000 ரூபாய்னு கணக்கு போட்டீங்க அப்படின்னா 5 யூனிட்டுக்கு வந்து நமக்கு ஒரு 20,000 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 20 mm அக்ரிகேட்டு. ஸோ இந்த 20 mm அக்ரிகேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு 10 யூனிட் வந்து நமக்கு வாங்க வேண்டியது வரும். அந்த 10 யூனிட்டுக்கு வந்து ஒரு யூனிட் 2,700 ரூபாய்னு கணக்கு போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 27,000 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது வந்து நம்ம ஃப்ளோரிங் போகிற 40 mm அக்ரிகேட்டு. இந்த 40 mm அக்ரிகேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும். ஸோ 4 யூனிட் வந்து ஒரு யூனிட் 2,500 ரூபாய்னு கணக்கு போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு 10,000 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது வந்து நம்ம கிரேவலு. அந்த கிரேவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ்மெண்ட் போட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வீட்டுக்கு சைட்லேயெல்லாம் வந்து நமக்கு மண் கொட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு 18 யூனிட் வந்து நம்ம வாங்க வேண்டியது வரும். ஸோ இதே பேஸ்மெண்ட் ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் இந்த 18 யூனிட்டோட அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து மீடியமான பேஸ்மெண்ட் ஹைட் அப்படிங்கிறனால இவ்வளோ எடுத்துருக்கிறோம். ஸோ ஒரு யூனிட் வந்து 1,600 ரூபாய்னு கணக்கு போட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 28,800 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது வந்து பிரிக்கு. ஸோ ரொம்ப வந்து நமக்கு ஸ்டீலுக்கு அப்புறம் அதிகமாக செலவு பண்ணுறதுன்னா இந்த பிரிக்குக்கு தான் கிட்டத்தட்ட வந்து 14,000 கல் தேவைப்படும். இது வந்து நம்ம 2 BHK டைனிங்கோட கொடுத்துருக்கனால 14,000 கல். இதே 1 BHK இதை விட கம்மியாகும். ஸோ 14,000 கல்லுங்கிறது இப்போ ஒரு கல் வந்து 10 ரூபா 50 பைசான்னு கணக்கு போட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 147,000 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது வந்து டைல்ஸு. ஸோ டைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளோர் டைல்ஸுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வால் டைல்ஸ் இருக்குது. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 700 ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டே வாங்குறோம்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வால்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாகும், ஆனால் ஸ்கட்லிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 55 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கணக்கு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து 38,500 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது வால் டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் தான். ஸோ ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 45 ரூபாய்னு கணக்கு போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 15,750 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வுட்டு. ஸோ வுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோரு விண்டோ தான் இருக்கும். இதெல்லாமே வந்து லம்சமாக கணக்கு போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 75,000 ரூபா வந்து நமக்கு செலவாகும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங்கு. ஸோ பெயிண்டிங் ஒர்க்குக்கு வந்து நம்ம அதுவுமே வந்து லம்சமாக கணக்கு போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ரெடிமேடு வாங்கி டோர் வந்து வுட்டெல்லாம் வந்து ரெடிமேடாக வாங்குற மாதிரி கணக்கு போட்டோம்னா பெயிண்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 75,000 ரூபா வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலு. ஸோ எலக்ட்ரிக்கல் அண்டு பிளம்பிங் இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான். ஸோ எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்க்கு சேர்த்து நம்ம லம்சமாக கணக்கு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 130,000 ரூபா வந்து நமக்கு செலவாகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமான பாயிண்ட் வைக்கிறோம் அது அப்படின்னா கொஞ்சம் இதை விட அதிகமாகிரும். அதே மாதிரி பிளம்பிங் வந்து எத்தனை டேப் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம அதிகமாக கொடுக்குறோன்னா அதை விட அதிகமாகும். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்துனீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 10,56,050 ரூபா வந்து நமக்கு வருது. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா ஒரு 1,508 ரூபா வருது. ஸோ அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு
ஸோ மெட்டீரியலுக்கு மட்டுமே வந்து நமக்கு ஒரு 1500 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ மீதி வந்து ஒரு 500 இல்லை ஒரு 700 ரூபா வந்து நமக்கு எதுக்கு செலவாகும்னா, நம்ம லேபருக்கு எல்லாத்துக்கும் செலவாகும். கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2200 ரூபா வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து செலவாகும். ஸோ இது வந்து நமக்கு வந்து நார்மலான ப்ரைஸ் தான். இதே வந்து நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2000 ரூபாயில் நம்மளால் என்ன முடியும், இதை முடிக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.